வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பியில் மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் ரெட்ஸ் அப்ளிகேஷன் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் ரெட்ஸ் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா சில புக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெரிவேஷன் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்கும். அதில் நாலு மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷனுமே வந்து நம்ம மெமரைஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சில நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்து அந்த தெர்மோடைனமிக் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாறி போச்சுன்னா கூட வந்து என்டையர் டேர்ம்ஸுமே கொலாப்ஸ் ஆகும். அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா வேறு மெத்தட், அதாவது தெர்மோடைனமிக் பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம வந்து மேக்ஸ்வெல்ஸ் ரிலேஷன்ஸ் வந்து டெரைவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதனால் என்ன அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேரியஸ் தெர்மோடைனமிக் ஃபங்க்ஷன்ஸ் ஞாபகம் முடியும், அதாவது ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். அதனால் என்ன ரிலேஷனுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா ஸோ சிம்பிள் தான். அதனால் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கம்பேர் பண்ணி நம்ம ஈஸியாக எழுதிக்கலாம். சரியா? அதனால் எப்படி வந்து தெர்மோடைனமிக் பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேக்ஸ்வெல்ஸ் ரிலேஷன்ஸாக வந்து அரேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுபோக இதோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் மறக்காமல் பார்க்கலாம். சரியா? இந்த தெர்மோடைனமிக் பொட்டன்ஷியல் எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் தி வேரியபிள் எக்ஸ் கமா ஒய், ரைட்டா? சரி. அப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்வால்ஸ் எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ரைட்டா? அப்போ எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம்? இப்போ டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு எம் டிஎக்ஸ் பிளஸ் என் டி ஒய், ரைட்டா? இது வந்து ஆல்ரெடி நம்ம வந்து மேக்ஸ் மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ் நம்ம படிச்சிருக்கோம், ரைட்டா? அப்போ இது வந்து எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு எம் டிஎக்ஸ் பிளஸ் என் டி ஒய், ரைட்டா? சரி. அப்ப இதுல இருந்து நம்ம வந்து ஈக்குவேஷன் எப்படி டெரைவ் பண்ணலாம்? அப்ப இங்க எம்ங்கிறது என்ன, என்னங்கிறது என்னன்னு பாருங்க. எம் இஸ் ஈக்குவல் டு டோ எஃப் பை டோ எக்ஸ் அட் கான்ஸ்டன்ட் ஒய், ரைட்டா? இதே மாதிரி என் இஸ் ஈக்குவல் டு டோ எஃப் பை டோ ஒய் அட் கான்ஸ்டன்ட் எக்ஸ், ரைட்டா? சரி. இதான் பாத்தீங்கன்னா எம் அண்ட் என்னோட வேல்யூ இன் தி எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். சரி. இதுல வந்து நம்ம எம் என்ன கண்டுபிடிச்சோம். இதுல இருந்து என்ன பண்ணிக்கலாம்னா அல்டர்னேட்டிவா இதை யூஸ் பண்ணி, அதாவது இந்த இந்த எம்மு என்னு எக்ஸ் இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வேற ஃபார்மேட்ல வந்து நம்ம அரே பண்ணலாம். அப்போ எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி அரே பண்ணலான்னு பாருங்க. அப்போ டோ எம் பை டோ ஒய்ஸ் அட் கான்ஸ்டன்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோ எம் பை டோ எக்ஸ் அட் கான்ஸ்டன்ட் ஒய், அவ்வளோதான். ஸோ சிம்பிள். இந்த ஃபார்மேட்டை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேரியஸ் தெர்மோடைனமிக் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி, சாரி, த வேரியஸ் தெர்மோடைனமிக் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்ஸ் அரே பண்ணலாம், ரைட்டா? சரி. ஃபர்ஸ்ட் பாருங்க, இன்டர்னல் எனர்ஜி வந்து எந்த தெர்மோடைனமிக் ஃபங்க்ஷன்ஸோட இன்வால்வ் ஆயிருக்கும் நமக்கு தெரியும். அதாவது தெர்மோடைனமிக்ஸ் ஃபர்ஸ்ட் லா, ரைட்டா? அப்போ லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுது பாருங்க, டியூஸ் ஈக்குவல் டு பிடிஎஸ் மைனஸ் பிடிவி, நமக்கு தெரியுமா? அப்போ யூ வந்து இங்கே இன்வால்வ் ஆயிருக்கா? சரி. அப்போ இருந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், இரண்டு பாருங்க, இந்த ஃபார்மேட்ல இருக்கா, இந்த ஃபார்மேட்ல இருக்கா. அப்போ இங்கே வந்து டீங்கிறது என்னது டோ எஃப் பை டோ, இங்கே வந்து எம்ங்கிறது நினைச்சிருக்கோம், டோ எஃப் பை டோ எக்ஸ் எடுக்கும். அப்போ இங்கே எஃப்ங்க இருக்கா, அப்போ யூ இங்கே இருக்கா, அதுக்கு ரிலேட் பண்ணி நம்ம எழுதிக்கணும். அப்போ எப்படி எழுதிக்கலாம் பாருங்க. அப்போ இதில் இருக்கு பாருங்க, அப்போ இந்த இதில் வந்து எக்ஸ் கான்ஸ்டன்ட், சாரி, இதை எக்ஸ் வேரியபிளாக இருக்கும்போது ஒய் கான்ஸ்டன்டாக இருக்கு. அப்போ இதை பாருங்க, ஒய் வேரியபிளாக இருக்கும்போது எக்ஸ் கான்ஸ்டன்டாக இருக்கு, ரைட்டா? அதுக்கு தகுந்தப்ப இங்கே மாற்றிக்கணும். அப்போ இங்கே எஸ் கான்ஸ்டன்டாக, இங்கே வந்து எஸ் வேரியபிளாக இருந்துச்சுன்னா வி கான்ஸ்டன்டாக இருக்கும், வி வேரியபிள் இருக்கும்போது எஸ் கான்ஸ்டன்டாக இருக்கும். சரியா? இதை மே பேஸ் பண்ணி நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண பாருங்க. இந்த ரெண்டுலேயும் இந்த இதை வச்சு பார்த்து நம்ம எப்படி இல்லைனா பாருங்க. அப்போ டோ யூ பை டோ எஸ் அட் கான்ஸ்டன்ட் வி சீக்வல் டு டி, ரைட்டா? ஒரு ஈக்குவேஷன். இதே மாதிரி பாருங்க, இப்போ எஸ் வந்து கான்ஸ்டன்டாக வச்சுக்கோங்க. அப்போ கான்ஸ்டன்ட்னா என்ன வரும், அப்போ என்ன வரும் பாருங்க. அப்போ டோ யூ பை டோ வி அட் கான்ஸ்டன்ட் எஸ் சீக்வல் டு மைனஸ் டி, ரைட்டா? அவ்வளோதான். ஸோ சிம்பிள். இதில் வந்து நம்ம எப்படி பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி கொண்டு வந்துருக்கோம். இதுல என்ன சொல்லியிருக்கோம், அகைன் வந்து இந்த ஃபார்மேட்டில் நமக்கு வேணும். இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்து கொண்டு வரதுக்கு என்ன சொல்லியிருக்கோம், இது 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 இந்த மூணுமே வச்சு ரிலேட் பண்ணி நம்ம ஈக்குவேஷன் எழுதலாமா? அப்போ இந்த இது எஸ் வி டி இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ரிலேட் பண்ணி எழுதலாமா? எப்படி எழுதலாம் பாருங்க. அப்போ எப்படி இங்கே வந்து எம்ங்க இருக்கா, அப்போ இதை பேஸ் பண்ணணும். அப்போ டோ டி பை இங்கே டோ டி பை டோ வி அட் கான்ஸ்டன்ட் எஸ், ரைட்டா? சிமிலர்லி இது ஈக்குவல் டு இங்கே பாருங்க, அப்போ மைனஸ் டி இருக்கா, மைனஸ் டோ டி பை டோ எஸ் அட் கான்ஸ்டன்ட் வி, அவ்வளோதான். இதான் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல்ஸ் ரிலேஷன் நம்ம வந்து அரே பண்ணியாச்சு. இது வந்து ஸோ சிம்பிள், ரைட்டா? இதை வந்து நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, இதே மாதிரி என்தால்பி, என்தால்பி ஹச்சை யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ரிலேட் பண்ணலாம் பாருங்க. என்தால்பி ஹச்சுக்கும் இன்டர்னல் எனர்ஜி ப்ரெஷர் வால்யூம் இதுக்கான ரிலேஷன் பாருங்க. ஹச் இஸ் ஈக்குவல் டு யூ பிளஸ் பிவி, ரைட்டா? யூ பிளஸ் பிவி நமக்கு ஆல்ரெடி தெரியும். அப்போ இந்த இது என்ன பண்ணலாம், டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா? எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் பாருங்க. DH is equal to DU plus PDV plus VDP, ரைட்டா? அப்ப என்ன தெரியும், இதை வச்சு இதை டிஃபரன்ஷியேட் பண்றோம், இதை வச்சுட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்றோம், வேற ஒண்ணுமே கிடையாது, ரைட்டா? சரி. இதுல வந்து பாருங்க, நமக்கு என்ன தெரியும், ஆல்ரெடி டியூ தெரியுமா, டியூங்கிறது இந்த இருக்கா, இதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. TDS minus PDV plus PDV plus VP VDP, ரைட்டா? இது வந்து பாருங்க, ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப என்ன கிடைக்குங்க, TDS plus VDP, ரைட்டா?
dh இருந்து அப்ப இதுல இருந்து என்ன பண்ணலாம் இதே பா ஃபார்மட் இங்க வந்துமா இந்த ஃபார்மட்க்கு நம்ம கொண்டு வரோம் எப்படி கொண்டு வரலாம் பாருங்க அப்ப என்ன கிடைக்கும் அப்ப dh அப்ப dh ds dh ds t இதே மாதிரி இந்த இத பாருங்க இப்போ வந்து s வந்து கான்ஸ்டன்டா வச்சுக்கணும் அப்ப என்ன கிடைக்கும் பாருங்க dh dp v ரைட் சரி அகைன் என்ன பண்ண போறோம் இந்த ஃபார்மட்க்கு நம்ம கொண்டு வரணும் சொல்லிருக்கோம் இப்போ கொண்டு வரலாம் பாருங்க எப்படி கொண்டு வரலாம் பாருங்க டோ டி பை இது வந்து என்ன சொல்லுவோம் கான்ஸ்டன்ட் இங்க வந்து வி இங்க பி வேரியபிள் இருக்கு அப்ப இங்க வந்து பி ரைட்டா ஏன்னா இங்க வந்து பி தான் வேரியபிள் இருக்கு அப்ப இங்க கான்ஸ்டன்ட் இருக்கும் ரைட்டா இங்க பாருங்க இங்க வந்து எஸ் அப்ப இங்க வந்து எஸ் வச்சுக்கணும் ரைட்டா அப்ப டோ டி பை டோ பி அட் கான்ஸ்டன்ட் எஸ் ரைட்டா நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு இங்க பாருங்க டோ வி பை டோ எஸ் அட் கான்ஸ்டன்ட் பி ரைட்டா இது ஒரு மேக்ஸ்வெல்ஸ் ரிலேஷன் அவ்வளவுதான் நெக்ஸ்ட் ஹெல்மோன்ஸ் ஃப்ரீ எனர்ஜி யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா இன்னொரு மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் வந்து நம்ம டெரைவ் பண்ணலாம் அப்ப ஹெல்மோன்ஸ் ஃப்ரீ எனர்ஜி எஃப் இஸ் ஈக்குவல் டு யூ மைனஸ் டிஎஸ் ரைட்டா ஹெல்மோன்ஸ் ஃப்ரீ எனர்ஜி எஃப் ஹெல்மோன்ஸ் ஃப்ரீ எனர்ஜி எஃப் இஸ் ஈக்குவல் டு யூ மைனஸ் டிஎஸ் ரைட்டா வழக்கம் போடலாம் ஏ டிஃபரன்ஸ் பண்ணுமா டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு டியு மைனஸ் இங்க இது இதை வந்து ஒன்னை வச்சுட்டு இன்னொரு டிஃபரன்ஸ் பண்ணுவோம் என்ன கிடைக்கும் பாருங்க டி டிஎஸ் மைனஸ் எஸ் டிடி ரைட்டா இப்ப என்ன தெரியும் வழக்கம் போட நமக்கு டி தெரியுமா டி சப்ஸ்டிட் பண்ணுங்க என்ன கிடைக்கும் டினா டிடிஎஸ் மைனஸ் பிடிவி மைனஸ் டிடிஎஸ் மைனஸ் எஸ்டிடி இதுல பாருங்க மைனஸ் டிடிஎஸ் பிளஸ் டிடிஎஸ் ரெண்டுமே கேன்சல் பண்ணி வச்சு என்ன கிடைக்கும் மைனஸ் பிடிவி மைனஸ் எஸ்டிடி இன்டிசிக்வல் டு டிஎஃப் ரைட்டா அப்ப என்ன பண்ணலாம் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம அதாவது இந்த ஃபார்மேட் கொண்டு வந்துடலாமா சார் இந்த ஃபார்மேட் கொண்டு வரணும் அப்ப எம் என்ன நம்ம என்ன கண்டுபிடிக்கும் அப்ப கண்டுபிடிக்குமா அப்ப என்ன குறைக்கும் பாருங்க அப்ப பி சிக்வல் டு மைனஸ் எஃப் மைனஸ் பி சிக்வல் டு டோ எஃப் பை டோ வி அட் கான்ஸ்டன்ட் டி ரைட்டா எனக்கு டி தானே வேரியபிள் அதனால டி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் பாருங்க இதே மாதிரி இதுல வந்து மைனஸ் எஸ் இருக்கு அப்ப மைனஸ் எஸ் சீக்வல் டு என்ன கிடைக்கும் பாருங்க டிஎஃப் சாரி டோ எஃப் பை டோ டி அட் கான்ஸ்டன்ட் பி ரைட்டா கான்ஸ்டன்ட் பி சரி நமக்கு வந்து என்ன கிடைச்சிச்சு இந்த ரெண்டு ஃபார்மேட் கிடைச்சிச்சு நெக்ஸ்ட் இந்த ஃபார்மேட் கொண்டு வரும் இந்த ஃபார்மேட் கொண்டு வரணும் வச்சிருக்கோம் இது 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 இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அகைன் வந்து இந்த ரிலேஷன் எழுதணும் எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எழுதணும் எப்படி எழுதலாம்னு பாருங்க அப்ப என்ன கிடைக்கும் பாருங்க அப்ப டோ பி பை டோ டி அட் கான்ஸ்டன்ட் வி ரைட்டா சீக்வல் டு டோ எஸ் பை டோ வி அட் கான்ஸ்டன்ட் எஸ் சாரி எஸ் டி ரைட்டா அவ்வளோ இது ஒரு மேக்ஸ்வெல்ஸ் ரிலேஷன் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் பாருங்க கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம்னா 100 மேக்ஸ்வெல்ஸ் ரிலேஷன்ஸ் கொண்டு வரோம் அப்ப கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி என்ன சொல்லலாம் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி g = h - ts ரைட்டா h - ts அப்ப இது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் பாருங்க dg dh - t ds - sdt ரைட்டா sdt சரி இது என்ன பண்ணோம் நமக்கு வந்து th வேல்யூ வேணும் dh வேல்யூ எங்க இருக்கு இந்த இருக்கா டிஹெச் வழி இங்க இருக்கு இது வந்து அப்படியே சப்ஸ்டிட் பண்ணணும் எப்படி சப்ஸ்டிட் பண்ணாலும் பாருங்க இந்த இருக்கா டிஹெச் வந்து நம்ம இங்க வச்சுக்கலாம் இதை வச்சுக்கலாம் ஏன்னா இது வந்து நம்ம வந்து அகைன் வந்து டியூ சப்ஸ்டிட் பண்ணும் அதனால வேண்டாம் டிடிஎஸ் டிடிஎஸ் பிளஸ் விடிபி விடிபி நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் மைனஸ் டிடிஎஸ் மைனஸ் எஸ்டிடி ஏட்டா அப்ப என்ன பாருங்க இங்க ஒரு டிடிஎஸ் டிடிஎஸ் கேன்சல் பண்ணி அப்ப விடிடி மைனஸ் எஸ்டிடி ஏட்டா சரி இப்போ கவனிங்க டிஜி சீக்குவல் டு விடிபி மைனஸ் எஸ்டிடி கிடைச்சிச்சு வழக்கம் போடலாம் அப்போ என்ன கிடைக்கும் பாருங்க பி சீக்குவல் டு டோஜி பை சாரி டோஜி பை டோ பி அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ரைட்டா இதே மாதிரி பாருங்க இங்கே நமக்கு மைனஸ் டி பாருங்க சாரி மைனஸ் எஸ் சீக்குவல் டு டோஜி பை டோ டி அட் கான்ஸ்டன்ட் பி ரைட்டா சரி அதே நமக்கு வந்து எம் என்னும் கிடைச்சிச்சா எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஃபார்மேட் எழுதணுமோ அப்படி எப்படி எழுதிக்கலாம் பாருங்க டோ வி பை டோ டி அட் கான்ஸ்டன்ட் பி சீக்குவல் டு மைனஸ் டோ டோ எஸ் பை டோ பி அட் கான்ஸ்டன்ட் டி ரைட்டா சரி அவ்வளோ இது ஒரு மேக்ஸ்வெல்ஸ் ரிலேஷன் சரி அப்போ இந்த ஈக்குவேஷன் சிம்பிளிஃபை பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோம் 4 மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் நம்ம வந்து அரே பண்ணியாச்சு ஆனால் இந்த மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே பாருங்க கொஞ்சம் சப்புள் ஆகி கிடைக்கும் அப்போ அதை ஆர்டர் எழுதும்போது எப்படி கிடைக்கும் பாருங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க டோ பி பை டோ டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் சீக்குவல் டு டோ எஸ் பை டோ வி அட் கான்ஸ்டன்ட் டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் நம்பர் 1 தட் இஸ் மேக்ஸ்வெல் ரிலேஷன் 1வது மேக்ஸ்வெல் ரிலேஷன் சரியா நெக்ஸ்ட் செகண்ட் மேக்ஸ்வெல் ரிலேஷன் பாருங்க டோ வி பை டோ டி அட் கான்ஸ்டன்ட் பி சீக்குவல் டு மைனஸ் டோ எஸ் பை டோ பி அட் கான்ஸ்டன்ட் டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செகண்ட் மேக்ஸ்வெல் ரிலேஷன் தேர்ட் ஒன்று பாருங்க டோ டி பை டோ வி அட் கான்ஸ்டன்ட் எஸ் தட் இஸ் என்ட்ரோபி எஸ் சீக்குவல் டு மைனஸ் டோ டி பை டோ எஸ் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் வி கிட்ட சரி
fourth equation parunga dou t by dou p at constant s is equal to dou v by dou s at constant p fourth Maxwell's relations yeah ipo vandu nama vandu Maxwell's equations oda applications enna nanu nama paakalam and Maxwell's equation oda applications enna nanu paathinga that is TDS equation one of the applications of the Maxwell equation right appa ipo nama first paaka podunna first second and third TDS equation nama paakalam seriya seri appo first parunga first TDS equation first TDS equation. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் டிடிஎஸ் ஈக்குவேஷன் எப்படி அரே பண்ணலாம்னு பாருங்க ஆல்ரெடி நமக்கு தெரியும் இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு போத் வேரியபிள்ஸ் இந்த மாதிரி ரெண்டுமே வந்து வேரியபிள் தான் அப்போ எப்படி கிடைக்கும் பாருங்க டிஎஸ் சாரி டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ஆ வச்சுக்கிட்டு இன்னும் டிஃபரன்ஷியேட் பண்ணும் ரைட்டா சேம் ரூல் மாதிரி அப்ப என்ன கிடைக்கும் பாருங்க டோ எஸ் பை டோ டி இன்டு டிடி பிளஸ் இதே மாதிரி பாருங்க டோ எஸ் பை டோ வி இன்டு டிவி படிச்சுச்சா இந்த மாதிரி இடத்துல பாருங்க இது வந்து டி வந்து இங்க வேரியபிளா இருக்கு அப்ப இங்க வந்து வி வந்து கான்ஸ்டன்ட் இந்த இடத்துல வி வந்து வேரியபிள் அப்ப டி கான்ஸ்டன்ட் அதை வந்து நம்ம மறந்துடக்கூடாது சரியா அப்ப பேஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று நெக்ஸ்ட் பாருங்க இந்த இடத்துல என்ன பண்ணணும் நம்ம வந்து மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷனை அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும் சரி இந்த இடத்துல வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம்னு பாருங்க அதுக்கு முன்னாடி டிடிஎஸ் ஈக்குவேஷன் நமக்கு வேணும் அப்ப டிடிஎஸ் என்ன பண்ணணும் முன்னாடி எல்லா பக்கமும் த்ரூ அவுட்டா நமக்கு வந்து டியால மல்டிப்ளை பண்ணணும் எப்படி மல்டிப்ளை பண்ணலாம்னு பாருங்க அப்ப டிடிஎஸ் ஈக்குவல் டு இந்த இதை நம்ம உங்களுக்கு கொண்டு வந்துடலாமே அப்ப டி டிடி இன்டு டோ எஸ் பை டோ டி அட் கான்ஸ்டன்ட் வி பிளஸ் டி டிவி அட் அண்ட் டோ எஸ் பை டோ வி அட் கான்ஸ்டன்ட் டி இந்த மாதிரி நமக்கு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி என்ன பண்ணிக்கணும் முதல்ல வந்து டி முன்னாடி கொண்டு வந்துச்சு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா மேக்ஸ்வெல்ஸ் ரிலேஷன்ஸ் இதில் அப்ளை பண்ணணும் ரைட் இதுல எந்தெந்த மேக்ஸ்வெல்ஸ் ரிலேஷன்ஸ் எங்க சூட் ஆகும் அப்படிங்கறத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்ல கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் அதை வந்து இங்க புட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும் அப்ப இப்போ வந்து இந்த ஈக்குவேஷன்ல இந்த மேக்ஸ்வெல்ஸ் ரிலேஷன் வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் இந்த சப்ஸ்டிட்யூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும் பாருங்க அப்ப டோ எஸ் பை டோ எஸ் பை டோ வி ரைட்டா டோ எஸ் பை டோ வி அட் கான்ஸ்டன்ட் டி ரைட்டா இந்த இருக்கா இந்த ரிலேஷன்ல இதுக்கு இது வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும் பாருங்க டி டிஎஸ் சீக்குவல் டு டி டிடி டோ எஸ் பை டோ டி பிளஸ் டி டிவி இந்த இருக்கா இது என்ன பண்ணணும் டோ பி பை டோ டி அட் கான்ஸ்டன்ட் வி அப்படின்னு நம்ம புட் பண்ணணும் இந்த இடத்துல பாருங்க இந்த இடத்துல அந்த டி இந்த டோ எஸ் பை டோ டி அட் கான்ஸ்டன்ட் வி இப்படி இருக்கு பார்த்தீங்களா விச் இஸ் நத்திங் பட் ஏ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் ரைட்டா அப்போ எப்படி இருக்கலாம் சிவி டிடி பிளஸ் டி டிவி டோ பி பை டோ டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் ரைட்டா இதான் ரொம்ப முக்கியமான ஒரு ரிலேஷன் ஃபர்ஸ்ட் டிடிஎஸ் ஈக்குவேஷன் டிடிஎஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் டிடிஎஸ் ஈக்குவேஷன் செகண்ட் டிடிஎஸ் ஈக்குவேஷன்ல ஃபங்க்ஷன் பாருங்க ஃபங்க்ஷன் எஸ் இஸ் ஈக்குவல் டு அஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் டி கமா பி ரைட்டா டி கமா பி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டி கமா பி செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டி கமா பி இப்போ இந்த இப்போ வந்து என்ன பண்ணலாமா அதே மாதிரி டெரைவ் பண்ணி எடுத்துக்கலாமா அப்போ டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு டோ எஸ் பை டோ டி அட் கான்ஸ்டன்ட் பி பிளஸ் டோ எஸ் பை டோ பி அட் கான்ஸ்டன்ட் டி ரைட்டா சிம்பிள் தான் இதே மாதிரி என்ன பண்ணும் போத் சைடு என்ன பண்ணணும் டி எல்லாம் மல்டிப்ளை பண்ணணும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோமா டிடிஎஸ் சீக்குவல் டு டி டோ எஸ் பை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிடி அப்படி இங்கே டிடி இங்கே வந்து டிபி ரைட்டா சரி நெக்ஸ்ட் பாருங்க டோ எஸ் பை டோ டி டிடி பிளஸ் டோ எஸ் பை டோ பி அட் டி டி டிபி ரைட்டா முன்னாடி இருக்கிறவங்க பிரச்சனை இல்லை சரி நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் இதில் வந்து ஒரு மேக்ஸ்வெல்ஸ் ரிலேஷனை வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும் அது என்ன மேக்ஸ்வெல்ஸ் ரிலேஷன் பாருங்க டோ எஸ் பை டோ எஸ் பை டோ பி இந்த ரிலேஷன் என்ன பண்ணணும் இந்த மேக்ஸ்வெல்ஸ் ரிலேஷனை சப்ஸ்டிட் பண்ணணும் சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணலாமா அப்போ எங்கே இருக்கு டோ எஸ் பை டோ பி இருக்கா இந்த இருக்கல இந்த இருக்கல டோ எஸ் பை டோ பி கான்ஸ்டன்ட் டி இப்போ இது இடத்துல வந்து இந்த இதை சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும் எப்படி கிடைக்கும் பாருங்க டிடிஎஸ் இஸ் ஈக்குவல் டு டி டிடினு வச்சுக்கலாமே டி டிடி டோ எஸ் பை டோ டி அட் கான்ஸ்டன்ட் என்ன ரோ வந்து கான்ஸ்டன்ட் பியா ரைட் பி சரி நெக்ஸ்ட் பாருங்க பிளஸ் இந்த இருக்க டோ எஸ் பை டோ பி அட் கான்ஸ்டன்ட் டிக்கு பதில் என்ன பண்ணும் மைனஸ் இப்போ மைனஸ் டோ வி பை டோ டி அட் கான்ஸ்டன்ட் பி
சரியா. நெக்ஸ்ட் பாருங்க, இதுல வந்து டி டிபி அது அப்படியே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் இதுல வந்து சிம்பிளிஃபை பண்ணலாமா? இப்போ பாருங்க, இது வந்து என்னது, சிபி ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் பி, சரியா? அப்போ என்ன பாருங்க, சிபி டிடி சாரி மைனஸ் இந்த இருக்கு டி இருக்கா, இந்த டி டிபி டோ வி பை டோ டோ வி பை டோடியா, சரி டோ வி பை டோடி அட் கான்ஸ்டன்ட் பி. இது பார்த்தீங்கன்னா செகண்ட் டிடிஎஸ் இக்குவேஷன், இது பார்த்தீங்கன்னா செகண்ட் டிடிஎஸ் இக்குவேஷன் பாருங்க. தேர்ட் டிடிஎஸ் இக்குவேஷன் எஸ் எஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் எஸ் பி கமா வி. இதில் வந்து என்னது, ஃபர்ஸ்ட் இதை மட்டும் ஞாபகத்துக்கிட்டா போது டிடிஎஸ் இக்குவேஷன் நம்ம ஈஸியாக அரே பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க ஃபங்க்ஷன் டி அண்ட் வி, இதெல்லாம் பாருங்க டி அண்ட் பி, இது வந்து பார்த்தீங்கன்னா பி அண்ட் வி, பி அண்ட் வி எல்லாமே ஒரு சஃபல் மாதிரி தான் இருக்கு, எல்லாமே மூணுமே வந்து மூணு டைம்ஸுமே இன்வால்வ் ஆகுது, ரெண்டு டூ டைம்ஸ் ரைட்டா, வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ இதில் பாருங்க டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு டோ எஸ் பை டோ பி அட் கான்ஸ்டன்ட் வி அண்ட் டிபி பிளஸ் டோ எஸ் பை டோ வி இன்ட் டிவி அண்ட் கான்ஸ்டன்ட் வந்து பி அண்ட் சரி. அப்போ நம்ம கிடைச்சிருச்சா? இதே இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழப்பம் இருக்குது, என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு லா தெரியும், அதாவது ஐடியல் லா. நமக்கு என்ன தெரியும், பிவி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டி கேட்டா, ப்ரெஷரும் வந்து அதாவது பிவி சீக்குவல் டு என்ஆர்டி நம்ம எழுதுவோம். அது சிம்பிளிஃபைடாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிவி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டி நினைக்கும். அப்போ இந்த இடத்துல பி வேணும்னு வச்சுக்கோங்க, பி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஒன் பை பி கேட்டா. அப்போ என்ன தெரியும், வால்யூம் அதாவது ப்ரெஷர் கூட கூட வால்யூம் குறையும் ரைட்டா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வால்யூம் கூட கூட ப்ரெஷர் குறையும், இதான் பார்த்தீங்கன்னா லா. அப்போ இந்த இடத்துல பாருங்க டிஎஸ் பை டிவி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், இந்த இடத்துல பி போட்டோம்னா அப்படியே கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் வந்து அந்த வால்யூம் வந்து சேஞ்ச் ஆனிச்சுன்னா ப்ரெஷர் ஆல்சோ சேஞ்ச் ரைட்டா. அப்போ வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட் போட முடியாது, இன்ஸ்டெட் ஆஃப் பி நம்ம என்ன பண்ண போறோம்னா வீன் புட் பண்ண போறோம், வேற ஒன்றுமே கிடையாது. இப்போ அந்த வீன் புட் பண்ணோம்னா இந்த டோட்டல் டேர்ம்ஸுமே நம்ம எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா வேற மாதிரி எழுதணும். எப்படி எழுதிக்கலாம் பாருங்க, இந்த இதில் எழுதிக்கிறேன், வால்யூமும் ப்ரெஷரும் அட் டைம் வந்து ஏதாவது ஒன்றுமே ரெண்டுமே வேரி ஆகிறது சான்ஸ் இருக்கு, ஏன்னா வந்து ஒன்றும் கான்ஸ்டன்ட்டாக வச்சு இன்னொன்று வந்து நம்ம வேரி பண்ண முடியாது. அதனால எப்படி எழுதிக்கலாம் பாருங்க, இந்த ரிலேஷன் இந்த ரிலேஷன் விட்டுருங்க, இந்த ரிலேஷன் வந்து கவனிங்க. அப்போ எப்படி எழுதிக்கலாம் பாருங்க, டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு இருக்கா, அப்போ எப்படி இருக்கலாம், டோ எஸ் பை டோ டி அட் டோ எஸ் பை டோ டி அட் கான்ஸ்டன்ட் வி, நெக்ஸ்ட் டோ டி பை டோ பி அட் கான்ஸ்டன்ட் வி நிட்டு டிபி கேட்டா, பிளஸ் எப்படி இருக்கலாம், நெக்ஸ்ட் டோ எஸ் பை டோ டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், நெக்ஸ்ட் டோ டி பை டோ V at constant V, right? அப்ப constant, sorry, P, constant pressure P into dV, right? இந்த மாதிரி தான் எழுதணும். அப்ப பாருங்க செயின் ரூல் நம்ம படிச்சோம், மேத்தமெட்டிக்ஸ்ல செயின் ரூல் படிச்சிருப்போம் right? அதே பாருங்க பில்டிங்லாம் பாருங்க டோ எஸ் பை டோ டி அட் கான்ஸ்டன்ட் வி, இந்த டி வந்து நம்ம அகைன் வந்து டிஃபரன்ஷியேட் பண்றோம் வித் ரெஸ்பெக்ட் டு பி. அப்ப என்ன வருங்க, டோ டி பை டோ பி அட் கான்ஸ்டன்ட் வி. நெக்ஸ்ட் பாருங்க இந்த கேஸ்ல பாருங்க டோ எஸ் பை டோ டி அட் கான்ஸ்டன்ட் டி, இந்த கான்ஸ்டன்ட் பி டி வந்து அகைன் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம் டி, அதாவது டோ டி பை டோ வி அட் கான்ஸ்டன்ட் பி, சரியா? த்ரூ ஓட்ட டி ஆல் மல்டிப்ளை பண்ணும், அப்போ டிடிஎஸ் டிடிஎஸ் ஈக்குவேஷன் கிடைச்சது எல்லாமே இந்த பக்கம் டி ஆல் மல்டிப்ளை பண்ணும். அப்போ மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், பாஸ்வேர்டு 20 21 31 நம்ம கிடைக்குமா? அப்போ என்ன கிடைக்கும், அப்போ சிபி இன்ட்டு டோ டி பை டோ பி அட் கான்ஸ்டன்ட் வி இன்ட்டு டி டி டிபி சாரி இன்ட்டு டி டிபி சரி. நெக்ஸ்ட் இதே மாதிரி பாருங்க டோ எஸ் பை டோ டி இங்கே இருக்கா, டோ எஸ் பை டோ டி இதே பாருங்க. அப்போ இங்கே ஒரு டி இருக்கா, அப்போ சிபி சிபி இன்ட்டு டோ டி பை டோ வி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் டிவி ரைட்டா. இதான் பார்த்தீங்கன்னா தேர்ட் டிடிஎஸ் ஈக்குவேஷன்.